அதுக்கப்புறம் கர்ணன்னு, அதான் கர்ணன் வந்துட்டு பரியர் முன்னாடி வருது, அது பஸ் நிறுத்துறான், அதுல வந்துட்டு படிக்க போறான். நம்ம வந்து எந்திரிச்சு வர முடியல, என்கார்ட் போட்டு எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்கல்ல, எல்லாருமே இங்க நான் கூட நினைச்சு வந்தேன் அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல இருந்து அப்பா இல்லாதனாலையும் ஏழை என்னாலையும் சந்தோஷத்தால அப்புறம் பசி அப்படின்றத உண்மையாவே எந்த அளவுக்கு மக்களுக்கு அது போயிருக்கு அப்படின்றத உண்மையாவே அதான் ரொம்ப சோகமாகி போச்சு. அந்த பையன் அப்படியே மனசில் பதிஞ்சிட்டான், சின்ன பிள்ளை என்ன சொல்கிறது, அதுங்களுடைய கனவுகள் அந்த வறுமையினாலையும் தகப்பம் இல்லாததுனாலையும் எப்படி சிதையுது, அதுங்களுடைய சந்தோஷம் கனவு எல்லாம் சிதஞ்சி போதில்ல, அதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷம், ஏன்னா இப்போ கதையே இருக்க மாட்டேதில்ல, நம்ம வந்தாலும் சும்மா பாப்கார்ன் தின்ன வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் டச். ப்ரோ படத்தில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ப்ரோ, ஸ்டூடெண்ட்டு டீச்சர் லவ் ஸ்டோரி, அதுக்காக வரலாம் படத்துக்கு, பயாலஜி டீச்சர்ஸ். ஆமாம் நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துருக்கோம் ப்ரோ, எங்கள் அப்பா வந்துட்டு 5 லட்ச ரூபா டொனேஷன் கட்டினாரு. உங்கள் அப்பா மச்சான் கவுன்சிலிங், அவன் அங்கேருந்து வந்து ஹாஸ்டலில் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கிறான். அவங்க வந்துட்டு வீக்கெண்டு வந்துட்டு சண்டே சாட்டர்டேலாம் தார்லாம் சுமந்து படிக்கிறான், எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, இதோ இந்த பேக் தான் சுமந்து படிக்கிறோம், அதான் கலெக்ட். என்ன கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் ரொம்ப முடிச்சிட்டாங்க ப்ரோ, நான் முடியவே இல்லை ஏன்னு சொல்லிட்டேன், கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கு ப்ரோ, ரொம்ப மாதிரி அது ஒரு மாதிரி பார்க்கவே முடியல. அது எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு இவ்வளோ எல்லாமே வசதியோடு ஜாலியாக படிக்கிறோம்ல, அதுதான் மாறி செல்வராஜ் சூப்பராக தெரியாது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக நான் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும் தயவு செஞ்சு வராதிங்க, இது வந்துட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். நல்லா இல்லை, நல்லா இல்லை, அவ்வளோதான், நல்லா இல்லை. ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்காதீங்க, தனியாக வர்றீங்களா, என்ஜாய் பண்ணணும்னு நீங்களாம் வராதிங்க, சும்மா வாங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கொஞ்சம் கவனித்தேன், கொஞ்சம் கவனித்தேன், ஓகேவா, மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு அவ்வளோதான். நான் எக்ஸ்பெக்டேஷனோடய வரல இங்கே ஃபஸ்ட்டு, நான் படம் பார்க்கணுன்னு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தேன் படம் பார்க்கணுன்னு வந்தேன். நோ ப்ரோ, இல்லை இல்லை இல்லை, பார்க்கலாம். 4 படத்தில் வந்துட்டு அதான் அவர் சொன்னமாரி சின்ன பையன் வந்துட்டு தார் சுமைக்கிறான், அதுக்கப்புறம் வந்துட்டு பரியேறும் பெருமாளில் வந்துட்டு படிக்க போகிறான், அதுக்கப்புறம் கர்ணன், அதான் கர்ணன் வந்துட்டு பரியேறும் முன்னாடி வருது, அது பஸ் நிறுத்துறான், அதில் வந்துட்டு படிக்க போகிறான், அதுக்கப்புறம் மாமன்னனில் வந்துட்டு அரசியல்வாதி மாரி பெரிய ஆளாகிறான். அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் முன்னேறி வந்து வெளியே வந்துட்டு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு, சூப்பராக சொல்லியிருக்காரு படம், அவன்லாம் வளர்த்து போகிறான். அவர் சமூகத்தை பற்றி பேசியிருக்காரு கரெக்டாக, இது வரைக்கும் நானே வந்து என்னடா இவர் எடுத்த படம் எல்லாமே காஸ்ட்டை பற்றியே இருக்குது அப்படின்றது, அவர் எதுக்காக அதை பேசுகிறாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, அந்த ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க சின்ன பசங்களாம், கரெக்டாக சொல்லிருக்காரு எல்லாத்தையும் பற்றி. அவ்வளோதான், நான் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க கடைசியில் கூட, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்டார்டிங்கில் இருந்தது வந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக உட்காந்து எல்லாரையும் உட்காந்து பார்க்க வைக்குது, லாஸ்ட் அந்த என் கார்டு வரைக்குமே அந்த இது வந்து அந்த ஃபீல் கொண்டாருது நம்மளுக்கு, அதனால நம்ம மூவி பார்த்துட்டு இருக்கையிலே நல்ல இது இருக்குது, நல்ல என்கேஜிங்காக இருக்குது மூவி பார்த்துட்டு இருக்கையிலே நம்மளுக்கு, அவங்களுக்குள்ளே நம்மளை போகிற மாதிரி கொண்டு வர நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, அந்த இடத்துல நம்ம வந்து எந்திரிச்சு வர முடியல, என்கார்ட் போட்டு எல்லோரும் எந்திரிச்சு வந்துடுவாங்கல்ல, எல்லாருமே இங்கே நான் கூட நினச்சி வந்தேன் சரி எல்லோரும் இந்த ஸ்டோரியெலாம் போட்டாங்கல்ல, சொல்லி உட்காந்து பார்த்துட்டு எல்லோரும் வரனாலும் நம்மளும் உட்காந்துருக்கணும் போல் அப்படின்னு நினச்சேன், பட் வந்து நம்மளை அறியாமலே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, விஷுவல்ஸ் போயிட்டே இருந்தனால நம்மளால அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு வர முடியும். ஆக்சுவலாக உண்மையாக ஒரு பசி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அஃபெக்ட் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இது பார்த்ததுக்கப்புறம் பசி அப்படின்றத உண்மையாகவே எந்த அளவுக்கு மக்களுக்கு அது போயிருக்கு அப்படின்றத உண்மையாகவே உணர்ந்துட்டேன், இனிமேல் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லை கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். சின்ன பையன் சூப்பராக மிரட்டி விட்டுருந்தாப்புல தம்பி, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தான், லாஸ்ட்டு அந்த பையன் இறந்தான் ஆக்சுவலாக பசியில் இறந்துட்ட மாதிரி ஒரு இது காமிச்சாங்க, அது உண்மையாகவே மனசுக்கு கொஞ்சம்
கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கே கொஞ்சம் மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கு. கண்டிப்பா இருக்குது. அந்த ஸ்கூல் டைம் பாக்குறப்ப ஆக்சுவலா நாங்களும் அந்த செட்டு தான் வருவோம். அந்த ஸ்கூலிங்ஸ் பாக்குறப்பெல்லாம் அப்படியே எங்களோட பழைய ஸ்கூல் டேஸ் அப்படியே ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் இப்போ உள்ளவங்கன்னா எப்படி இருக்காங்க, அதிகமாக செலவு பண்ணுறாங்க இந்த மேக்கப் பொருள், இந்த ட்ரெஸ்ஸு, உணவுகளை வேஸ்ட் படுத்துறது, இதை என்ன சொல்கிறாங்க. சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான். அந்த பையன் கஷ்டப்படுற இப்போ உள்ள வாலிப பையனுங்க அதை பார்த்தானுங்கன்னா செலவை குறைச்சிக்கிட்டு நல்லா இதாக இருக்கணும், வாழ்க்கையை ஓட்டணும்னு. அப்பா இல்லாதனாலையும் ஏழையினாலையும் சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சு. சரி இனிமேட்டு நம்ம பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தோணுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம் அழுவ வந்துருச்சு. தாய் பாவம் தானே, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் இல்லைன்னா. நீங்கள் நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதனால் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். கடைசியில் நல்லா இருக்கணும்னு இருந்துருந்துச்சுனா எல்லாம் இறந்து போயிடறாங்க, அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. நல்லா வாழ்ந்துருக்கணும், அதான் நல்லா வாழ்ந்த மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா அடுத்து அப்படி எடுக்கட்டும், அதான் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னேறி நல்லா இருக்கணும். ஆமா வருத்தத்தோட தான் போறேன். சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு பார்த்து சந்தோஷமா போவோம் நாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்திருக்கப்ப பையன் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்க பாத்தீங்களா. அது மாதிரி படத்துல இருந்தா அது மாதிரி நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சரி.